யோவேல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறைவார்த்தை பனிரெண்டு யோவேல் இரண்டு பனிரெண்டு இப்பொழுதாவது உன்னா நன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று தவக்காலத்தின் ஆரம்ப நாள் இந்த திருநூற்று புதன்கிழமையிலிருந்து நாற்பது நாட்கள் தவ முயற்சிகளை உறுத்தல் முயற்சிகளை கடைபிடிக்க இருக்கிறோம் தவ முயற்சிகள் நம் வாழ்வில் இறைவனோடு ஒப்புரவாகிற இருக்கிறது உண்மையிலே இந்த நாட்கள் ஆண்டோருடைய இரக்கத்தின் காலம் மனமாற்றத்தின் காலம் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிற காலம் நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கிற காலம் எப்படி நாம் வைத்திருக்கிற வாகனங்களை வருடத்திற்கு ஒரு முறை பழுது செய்து சரிபார்த்து சரிவர இயங்காத பாகங்களை வெளியிலே எடுத்து புதுப்பிக்கிறோமோ அதே போல் புதுப்பிக்கிற காலம் சபை உரையாளர் பிரிவு மூன்று ஒன்றிலிருந்து பத்து வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசிக்கும் போது இருபத்தெட்டு காலங்கள் எழுதப்பட்டிருக்கும் சபை உரையாளர் மூன்று இரண்டாவது இறைவார்த்தை பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் மனிதன் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே அநேக காலங்களை கடந்து சொல்ல வேண்டியதாயிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வருகிற நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டால் ஆண்டவரோடு இணைந்து புது படைப்பாக மாறலாம் மாற முடியும் ஆகவே உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் மத்தையினர் செய்தி பிரிவு பதினைந்து இறைவார்த்தைகள் பதினெட்டு பத்தொன்பது வாயினின்று வெளிவருபவை உள்ளத்திலிருந்து வருகின்றன அவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன ஏனென்றால் கொலை விபச்சாரம் பரத்தமை களவு பொய்ச்சான்று பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வருகின்றன ஆகவே இதயத்தின் பொல்லாத சிந்தனைகளை கலைந்தறிந்துவிட்டு முழு இதயத்தோடு ஆண்டருடன் திரும்புவோம் எத்தனை தவக்காலங்கள் நம் வாழ்வில் வந்திருக்கலாம் கடந்த தவக்காலம் நம் வாழ்வில் முழுமையாக செயலாற்ற முடியவில்லை ரெண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தவக்காலம் நம் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நாளாய் அமையட்டும் நாம் யாரெல்லாம் மனமாற்றம் அடைய வேண்டும் என செபிக்கிறோமோ அத்தனை பேரும் மனமாற்றம் அடைவார்களாக புதிய படைப்பாய் மாற்றி ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக இந்த நாள் நம் வாழ்வில் இறைவனோடு ஒப்புரவாகிற நாளாய் அமையட்டும் God bless you.